சேனல் நான் இன்னைக்கு பிராட்வே சண்டே பெட் அனிமல் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கிறேன். ஸோ பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு பெட் அனிமலை வளர்க்குறதுக்கும் அது கூட நேரம் செலவழிக்கிறதுக்கும் ரொம்பவே விருப்பப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த பெட் அனிமல்ஸை நம்ம வந்து வாங்குறதுக்கு நிறைய கடைகள் இருக்குது, இந்தமாரி மார்க்கெட் எல்லாமே இருக்குது. ஸோ அதில் ஒன்று தான் சென்னை பிராட்வேயில் இருக்கக்கூடிய இந்த சண்டே பெட் அனிமல் மார்க்கெட்டு. ஸோ இந்த அனிமல் மார்க்கெட்டில் என்னென்ன மாதிரியான வெரைட்டிஸு, என்னென்ன மாதிரியான பப்பீஸ், அப்புறம் என்ன மாதிரியான பெட் அனிமல்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவு மூலயமா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிராட்வே பெட் அனிமல் சண்டே மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஸோ நம்ம பிராட்வேயோட நம்ம ஹைகோர்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஹைகோர்ட்லேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தீங்க அப்படின்னாக்கா அந்த ரோட்டோட பேர் வந்து பிரகாசம் சாலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிரகாசம் சாலையில், ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்ட்ரீட்டில் தான் இந்த சண்டே மார்க்கெட் அப்படிங்கிறது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் 5 மணிலேருந்து ஒரு 10:30 வரைக்கும் செயல்படுது. இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மார்க்கெட்டோட ஹிஸ்ட்ரி அப்படின்னாக்கா இது வந்து கோழி மார்க்கெட் அப்படின்னு தான் இது வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஆரம்ப காலத்தில் இந்த நாட்டுக்கோழிகள் விற்கக்கூடிய ஒரு இடமாக தான் இருந்தது. ஸோ அது காலப்போக்கில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பெட் அனிமல்ஸாக சேர்ந்து இன்றைக்கி சென்னை பிராட்வே சண்டே பெட் அனிமல் மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கே இந்த பெட் அனிமல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸ்டார்டிங்கில் இந்த தெருவோட ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நிறைய சின்ன சின்ன பப்பீஸ்லாம் நிறைய இருக்கும். நிறைய ஹைப்ரிட் ஃபாரின் டாக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பகுதியில், ஸோ அதை அடுத்து போனோம் அப்படின்னாக்கா நிறைய பேர்ட்ஸ் எல்லாமே இருக்கும், லவ் பேர்ட்ஸு. ஸோ இதெல்லாமே இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே போனோம் அப்படின்னாக்கா நிறைய அந்த புறாக்கள், பந்தய புறா, கரண புறா, ஸோ ஃபேன்சி புறாக்கள் இது எல்லாமே இருக்கும். அடுத்ததான் அந்த ஃபேன்சி கோழி வகைகள் இருக்கும். அதுக்கு அடுத்ததான் பார்த்தா இந்த மார்க்கெட்டோட பிரதானமாக இருக்கக்கூடிய ஆரம்ப காலத்துலேருந்து விற்பனை செய்யக்கூடிய ஒன்று அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்ம கோழி இனங்கள் தான். ஸோ இது வந்து கறி கோழி, அப்புறம் வளர்ப்பு கோழிகள் எல்லாமே இருக்கும். அந்த கோழியில் நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்கும், சேவைக்கோழி, பொட்டைக்கோழி, வெடக்கோழி, ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதை எல்லாமே நாங்கள் வந்து வாங்க முடியும். அதே மாதிரி பிராய்லர் கோழிக்கான நிறைய கடைகளும், ஹோல்சேல் ஷாப் எல்லாமே இந்த தெருவில் தான் இருக்குது. ஸோ வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். என்ன பொமேரியன் எவ்வளோ வருது? 4,500. எத்தனை மாதம் வந்து? 32 நாள் ஆகும். 6,000. என்ன டாக்டர்? மேலா ஃபீமேல்? என்ன பிரீடு? இது கோல்டன் ரெட்ரைவர். எவ்வளவு வருது? இது கோல்டன் ரெட்ரைவர். நான் நம்ம பேர் சரவணகுமார், நம்மகிட்ட கோயம்பேட்டில் இருக்கேன். ஓகே ஓகேண்ணா. இது கோல்டன் ரெட்ரைவர். நம்மகிட்ட லேபு, கோல்டன் ரெட்ரைவர், பக்ஸ், சிக்ஸ், நம்மகிட்ட எல்லா பக்கமும் கிடைக்கும். இது வந்து ஃபீமேல் வந்து 8,000 நம்ம தரோம். நீங்கள் உங்கள் சேனல் பேசுகிறத நம்ம பெஸ்ட் ப்ரைஸ் கூட நம்ம பண்ணி தரலாம். ஓகே. குவாலிட்டி வைஸ் பார்த்தோம்னாக்கா ப்ரீட் குவாலிட்டி வைஸ் நம்ம ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 10,000 வருது. 10,000 வந்து 1 lakh வரைக்கும் டாக் இருக்குது. ஓகே. நீங்கள் என்ன டாக் வேணும்னா, கஸ்டமர் குவாலிட்டியாக முக்கியம் இருக்குது, பட்ஜெட் முக்கியம் இல்லை சார், நல்ல ப்ரீ வைஸ் தரலாம். இல்லை சம்பளம் குவாலிட்டி முக்கியம் இல்லை, பேர் ஓகே. இப்போ நீங்கள் வந்து இங்கே ஷாப் மாதிரி வச்சுருக்கீங்களா? இல்லை, எங்கே வச்சுருக்கீங்க? கோயம்பேட்டில் வரும் சார், கிண்டியில் வரும். ஓகேங்க. அது நம்பர் எதாவது இருக்குங்களா உங்களுக்கு? 9150270235. வந்து ப்ளூ வேறு ஒன்று எப்படியாச்சும் பேசி போட்டுவிடும். இல்லை ப்ரோ, இப்போ இவங்க என்ன கேட்குறாரு? காசு அமைச்சோன்னா அவங்க ஹோல்ட் பண்ணிடுறாங்க. இது என்ன பிரீட்? எவ்வளோ வருது? 20,000 ரூபாய். மேலா ஃபீமேலா? இது ரெண்டுமே உங்ககிட்ட இருக்கு. வீடு
எவ்வளோப்பா இது? 5000. என்ன ப்ரீட் இது? பொமேரியன். பொமேரியன் ஒரு 30 நாள் இருக்குமா? மேலாக ஃபீமேலா? மேலும் இருக்கு ஃபீமேலும் இருக்கு. ஓகே, சிங்கிள் 5000. வேற எடுத்தால் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோ. ஓகே. ரெண்டுமே என்ன பார்த்தோன்னா இந்த பகுதி ஃபுல்லாகவே வந்து புறா, இந்த பந்தய புறா, கர்ண புறா சொல்லுவாங்களோ, ஸோ அது எல்லாமே வச்சுருப்பாங்க. இது என்ன புறாண்ணே? இது சாதா புறா. சாதா புறா தான். அதுலேயும் இந்த பந்தய புறாலாம் சொல்லுவாங்களே, அதுக்கு இது கிடையாது? இல்லை, பந்தய புறான்றதுக்கு ஓமரில் இருக்குது, கர்ண இருக்குது, சாதா இருக்குது, எல்லாமே இருக்குது. சரிங்க, எல்லாமே பந்தய புறா. இதெல்லாம் சும்மா சாதாரணமாக ஷோக்கு வீட்டில் வளர்க்குறோம். ஷோ இது நம்ம வந்து வீட்டில் வளர்க்குற புறா தான். சரிங்க, இது வந்து பேருங்களா? ஜோடி இல்லை, ரெண்டுமே ஆண். ரெண்டுமே ஆண். இது எவ்வளோங்க ரெண்டு ஆணும்? இது புறா பொறுத்த இருக்குது, 500 ரூபா இருக்குது, 600 ரூபா அது மாதிரி. ஒன்று அந்த மாதிரி தனியாக வந்தால் கூட கேட்ட கொடுத்துருவோம். ஓகே, நீங்கள் விற்கிறதே ஒரு 500 ரூபா சொல்கிறீங்க, 400 ரூபா அந்த மாதிரி கொடுத்துருவோம். சாதா புறாங்களா இல்லை ஏதாவது? சாதா புறா தான். ஆனால் இது கொஞ்சம் நல்ல பெரிய சைஸாக இருக்கு. எப்படிங்க இது? எல்லாமே வளர்ந்த புறா. எல்லாமே வளர்ந்த புறா. வளர்ந்த புறா. எப்படிங்க இது? பந்தயத்துக்கெல்லாம் விடுறதுங்களா இல்லை? பந்தயத்துக்கெல்லாம். இது எவ்வளோங்க பேர்? பேரில் தனித்தனி தான். தனித்தனி எவ்வளோங்க? 800 ரூபாய்க்கு. 800 ரூபா. இது எல்லாமே ஃபேன்சியா இருக்கு. Thank you.
ஃபேன்சி வெரைட்டிங்களா? இது மாதிரி இது பேர் என்னென்ன? எவ்வளோண்ண பேர் இது? 2-5. நீங்கள் இதே மாதிரி வேறு வெரைட்டிலாம் வச்சுருக்கீங்களா ஃபேன்சி, இல்லை இந்த வெரைட்டி? சிங்கிள் சிங்கிள் 2000-2500 மாதிரி இருக்கும். ஓகே, கீழே இருக்கிறதும் அதே தானே? இல்லை, இது நார்மல் பீர். இது நார்மல் 500. என்னென்ன ப்ரீட் இருக்கு என்கிட்ட? நிறைய ப்ரீட் இருக்கு, ஒரு 11 ப்ரீட் இருக்கு. எல்லா ப்ரீடுமே இருக்கு, நிறைய இருக்கு. நீங்கள் எப்படி பண்ணுங்க? ஃபார்ம் வச்சுருக்கேன். ஃபார்ம் வச்சுருக்கீங்க, வீட்லேயே ஃபார்ம் மாதிரி இருக்கீங்க. உங்களுக்கு வந்து எப்போ வேணாலும், உங்களுக்கு என்ன ப்ரீடு வேணாலும், என்ன சைஸ் வேணாலும் கிடைக்கும். நம்பர் எதா இருக்குங்களா? நம்பர் 8078622880. ஓகே, இந்த நம்பர் ஃபோன் பண்ணாக்க என்ன டெலிவரி கொடுக்குறோம், அப்படினா பிக் அப் பண்ணிக்கலாம். ஓகே 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 அங்க வரங்க. ஆனா இது கொஞ்சம் இம்போர்ட்டடுங்களா? இது இல்ல இல்ல, நார்மலா இங்க கிடைக்கிறது. நார்மலா இங்க கிடைக்கும். பட் ஆனா எல்லாமே முயல் போ வளர்க்கிற முயல பொறுத்தவரைக்கும் எல்லாமே இம்போர்ட்டட் தான். நம்ம ஆர்ஜின் நம்மளுதோடது கிடையாது. சரிங்க, அதனால வெளியில இருந்தா. நீங்க இது வந்து ஸ்பெஷல் கேரா பாக்கணும்னாக்கா, இதுக்கு ஃபுட்டு எப்படிங்க? நம்ம நார்மலா கொடுக்குற அந்த ஃபுட்டு தானுங்களா? ஃபுட் எல்லாம் நார்மலா கொடுக்குறது தான். இந்த ஏர்போர்ட்லாம் இருக்கிற மாதிரி இருந்தா அதுக்கு தனியாக மெடிசன்லாம் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் மெடிசன் கொடுக்கணும். சரிங்க, ஹெல்த்துக்காக கொஞ்சம் மெடிசன் கொடுக்குற மாதிரி இருக்கும். இருக்கும். சரி, இந்த இதை பொறுத்த வரைக்கும் ஏதாவது வேக்சின் ஏதாவது பண்ணிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் எய்ட் அந்த மாதிரி? முயலுக்கு வேக்சின்லாம் எதுவும் இல்லை. கொடுக்க வேண்டியது இல்லை. கலர் இந்த கலர் தான் வருமா? இதுலயே நிறைய கலர் இருக்கு. இதுலயே நிறைய கலர் இருக்கு. கண்ணே ரொம்ப சூப்பரா இருக்கு, அழகா. குட்டியாண்ணே இது? முயல் குட்டியா இல்லை பெருங்க? குட்டி 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 தான். இது எப்படிங்க விலை? என்னங்க விலை? எவ்வளோங்க? 300 ரூபா 350 ரூபா போவா. ரெண்டு இப்போ சாதாரண முதல் தானுங்களா, இல்லை ஏதாவது கொஞ்சம் ஹைப்ரிட்? சாதாரண. கலர் பிளாக் தான் இல்லை வேற எல்லாம் வச்சுருக்கீங்க? இது என்ன? இது நான் ரெட் வுட் ஆஃப்லைன்னா லாண்ட்ரி. ஓகே, இது எப்படி சட்டை அப்படியே கொடுக்குறீங்களா கூண்டோட, இல்லை பேர்? இல்லை நான் பேர் பேர் ரெண்டு பேர் இருக்கு. ரெண்டு பேர் செம்மி செம்மி அடை. எவ்வளோங்க பேர்? 2000 ரூபாண்ணா. 2000 ரூபா. இது என்ன வெரைட்டி? அது காப்பிடலாம். இது 2000 ரூபா சார். டேம் பீஸ் ஆன்பேடிங் பண்ணி டேம் வந்து கடி கலர் இதுதான். ஆமாம், அது மூணு கலர் இருக்குது. அவ்வளோதான். இது என்ன? இது என்ன பேர்டு? இது கண்ணூர். கண்ணூர் 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 கண்ணூர். இது ரொம்ப பெருசாக வளருமா இல்லை சின்னதாக தானே? இது வரும், பேரட் சைஸ் வரும். பேரட் சைஸ் வரும். ஒரு ஒரு வெரைட்டி இருக்கு. கண்ணூர் இருக்கு. இது வந்து கண்ணூர். இது ஹெலிகாப்டர் பஜ்ஜீஸ். இது ஆப்பிரிக்கல் லவ் பஜ்ஜீஸ். இது வந்து இப்போ தான் குஞ்சு பறிச்சிருக்குதுங்களா? 20 நாள் 30 நாள் 40 நாள். இப்போ நம்ம இது வீட்டுக்கு வாங்கிட்டு போய் வளர்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. நமக்கு ஈஸியாக இருக்குது, கையிலனால பழகும். நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்லியானால பழகும். ஸ்கூல் பசங்க மொபைல் வச்சுலான்ட்டு இருக்காங்கல்ல, இது நம்ம வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு கொஞ்சம் அதுலேருந்து வெளியே வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகிறதுக்கு என்ன இருக்கும். இது நம்ம வந்து கூண்டில் போட முடியாது, இப்போ இந்த மாதிரி தான் வச்சுக்கலாம். எவ்வளோண்ணா வருது இது? ஒரு ரேட் 1500 வரும் ஒரு ஜோடி.
சிங்கிள் சிங்கிள் இதில் ஜோடி பார்க்க முடியாது. இதில் இது நல்லா பெருசாக பேரட் சைஸ்க்கு வரும், பேரட் சைஸ் வரும். இதெல்லாம் சின்னதாக லவ் பேர்ட் சைஸ் இந்த சைஸ் தான் வரும். ஓ, இதெல்லாம் சின்னது. இதெல்லாம் வந்து அலங்கார கோழிங்களாண்ணா? சரிண்ணா, இந்த அலங்கார கோழிங்களில் என்னென்ன வகை உங்ககிட்ட இருக்குண்ணா? என்கிட்ட ஒரு 10 வெரைட்டி இருக்குது. 10 வெரைட்டி இருக்குது. நீங்கள் எங்கேருந்து வரீங்கண்ணா? நான் இங்கே தாங்க, சென்னை தான். சென்னை தான். 10 வெரைட்டி நீங்களே, ஸோ அதை என்னென்னு சொல்ல முடியுமா உங்களுக்கு? சிலிக்கி, பிரம்மா, போலீஸ் கேப்பு, சில்வர் ப்ரெசன்ட்டு, செப்பரேட்டு, கொச்சின் பேண்டம், அப்புறம் லில்லி ஃப்ளவர் வச்சுருக்கோம். ஓகேங்க. இப்போ என்ன எடுத்துகிட்டு வந்துருங்க நீ? போலீஸ் கேப்பு. மூணுமே ஒரே ஒரே வகை தான், கலர் தான் வேறு வேறு. சரிங்க. இந்த கோழி பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன், இது எப்படி வளர்க்குறதுக்கு எப்படி ஈஸியாக இருக்குமா? ஈஸியாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சரிங்க. இது வந்து நோய் அதிகமாக தாக்கும், அதெல்லாம் அதிகமாக வராது. நாட்டுக்கோழி மாதிரி தாங்க. நாட்டுக்கோழி மாதிரி தான். இது எப்படி நம்ம வந்து கூண்டில் வளர்க்குறதா இல்லை நாட்டுக்கோழி? இல்லை, கூண்டில் தான் வளர்க்கலாம். இதுங்க வெளியே விட முடியாது, கூண்டுக்குள்ளேயே விட்டு வளர்க்கலாம். ஆனால் மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி தான். ஒரே வேலை காலை சாப்பாடு வச்சு விட்டா அது போதும், வேறு ஒன்றுமே தேவையில்லை. சரிங்க. இப்போ நம்ம நாட்டுக்கோழிலாம் பார்த்தோம்னா முட்டை வைக்கும், அதே சேம் கிட்டோ இதே தான். அப்படியே தான், அதே முட்டை தான். இந்த முட்டையை வந்து நம்ம அடை வச்சோம்னாக்கா அடைப்பு குஞ்சு பொறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? குஞ்சு பொறிச்சு தான் வருது, இதெல்லாம் குஞ்சு பொறிச்சு தான். இல்லை, ஏன்னா நீங்கள் வந்து ஏதாவது அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் கேர் அதெல்லாம் அதெல்லாம் கிடையாது. சரிங்க. இப்போ இந்த கோழியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது வேக்சின் ஏதாவது பண்ணணுமா, பண்ணியிருக்கீங்களா? இல்லை, இதுவரை வேக்சின் எதுவும் போட்டது பண்ணது இல்லை. கோழியுமே தான் சேம் பிட்டு வருது. சரிங்க. இப்போ இது வந்து மூணு கோழி வச்சுருக்கீங்க, என்ன ப்ரைஸ் எப்படிங்க இது? பேர் 4000 ஒரு சேவை, ஒரு பொட்டை. ஆமாம், ரெண்டு இது சேவை, ஒரு ஜோடி இது, இது தனி சேவை, தனி சேவை. இது ரெண்டும் ஒரு ஜோடிங்களா? ஆமாம். சேவை மட்டும் வேணும்னாலும் வாங்கிக்கலாம், வாங்கிக்கலாம். பொட்டை மட்டும் வேணுனாலும் தனியாக வாங்கிக்கலாம். பட்டனா இது அலங்காரத்துக்காக தான், அலங்காரத்துக்கு தான், வேற ஒன்றும் மற்றபடி இது மற்றபடி வீட்டில் வளர்க்கும் ஃப்ளாட்ஸில் வைக்கிறோம், நாட்டுக்கோழி வலிக்க முடியாது. இது சின்ன கூண்டில் போட்டு வச்சுக்கலாம், அழகு இருக்குது, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. கொடி வளர்க்குறோம், ஆசை இருந்தோம், இது மாதிரி வச்சுக்கணும். மெயின்டைன் பண்ணுறது எப்படிங்க? இது வந்து ரொம்ப ஏன்னா காலையிலே சத்தம் போட்டுக்கிட்டு அதெல்லாம் இல்லை, ஒரு சேவல் வச்சுருந்தா கூ அதெல்லாம் இதுவும் கிடையாது. ஒன்றும் மெயின்டெனன்ஸ்லாம் ரொம்ப கம்மி தான். இது சப்போஸ் நம்மள்கிட்ட இடம் இருக்குது பின்னாடி தோண்டதில்லாத, திறந்து விட்டால் அது பாட்டுக்கு மேயறது புறக்கடை இந்த கூலிங்களை அந்த அளவுக்கு வெளியே விட முடியாதுங்க. மேய தெரியாதுங்க, இதுங்களுக்கு வெளியே போயிட்டு கண்ணு ஃபுல்லாக மூடி கிடைக்கும். ஏதாவது ஒரு லவ் பேர்ட்ஸு இல்லை ஏதாவது பேர்டு வாங்குகிறோம் அப்படின்னாக்கா, ஸோ இங்கே வந்து இந்த கூண்டை வாங்கிட்டு இதில் போட்டு நம்ம வந்து வீட்டுக்கு எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரியான கூண்டு எல்லாமே இருக்குது. ஸோ அதோட கொஞ்சம் பெரிய சைஸு. இதுனா இந்த சைஸு 50 ப்ரோ, 50 நார்மலாக இந்த ஸ்டார்டிங் 2200 டூ ஃபீட். இதில் இது நீங்கள் 5 அடி வரைக்கும் போகணும், 5 அடி வரைக்கும். அப்படியே எடுத்து கீழே கடை இருக்குங்களா? வெட்டினரி காலேஜ். வெட்டினரி காலேஜ் கிட்ட, வெட்டினரி ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அது ஆப்போசிட் ரோட், பேரக்ஸ் ரோட். அங்க வந்தாலும் எல்லாமே கிடைக்குது, ஃபுல்லா கம்ப்ளீட்டா இது எல்லாமே இருக்கு. ஃபீமேல் தனியாக தர மாட்டாங்க யாரும், ஃபீமேல் மேல் தான் கிடைக்கும், எல்லா இடத்துலயும் கிடைக்கும். காக்டெயில் பொறுத்து குண்டு கிடைக்காது.